ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வச்சு வச்சு ஒரு கோட்ரு சொல்லு வச்சு அப்படியே கழுவுல வந்து வாய்ந்து வச்சு உனக்கு அதெல்லாம் முடியாது வச்சு அப்படின்ற மாதிரி அவரோட வாய்ஸ் தான். பிரக்யா இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அப்புறம் இதில் நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோடனே நான் இன்ஸ்டாகிராம் விட்டு போயிட்டேன். ஏன்னா நான் தமிழில் முதல் படமே வந்து எஸ்எம்எஸ் பார்த்தேன். அப்போலேருந்து ஜீவாவோட பயங்கரமான ஃபேன், பயங்கரமான ஃபேன். இவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக தமிழ் பேசுகிறாங்க, நான் வந்து மலையாளி நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் எஸ்எம்எஸ் படம் வேலண்டைன்ஸ் டேக்கு முதல் நாள் ரிலீஸ் ஆச்சு, நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் போய் பார்த்தோம். அதில் பல சித்து வேலை பண்ணி இவர் வந்து ஹீரோயினோட சேர்ந்துட்டார். படம் விட்டு வெளில போகும்போது நான் தனியாக போனேன், என் கேர்ள் ஃப்ரெண்டு தனியாக போச்சு, அப்படியே போயிடுச்சு. எல்லாருக்கும் வணக்கம். ஏபே பிரக்யா நாகரா அண்ட் இது என்னோட முதல் படம். அண்ட் முதலே நான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்க்கு நன்றி சொல்லணும், இவ்வளோ பெரிய பேனர் என்ன லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் முதல்ல ஐ நீட் டு தேங்க் டைரக்டர் சந்தோஷ் சார், ஏன்னா அவங்க தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, நம்பி இந்த ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் உண்மையாக சொல்லணும்னா நான் நிறைய விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணி வந்துட்டுருந்தேன், எப்படி பேசுவேன் எப்படி பேசுவேன். பட் இது வந்து எனக்கு ஒரு கனவு நிஜமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா நான் தமிழில் முதல் படமே வந்து எஸ்எம்எஸ் பார்த்தேன். அப்போலேருந்து ஜீவாவோட பயங்கரமான ஃபேன், ஓகே பயங்கரமான ஃபேன். அண்ட் இது ஒரு நம்ப பார்க்காத விஷயம், எதிர்பார்க்காத விஷயம், அவங்களோட நான் டெபியூ பண்ண போகிறேன். அண்ட் ஹி சச் அ வண்டர்ஃபுல் ஆக்டர் ஆஃப் சச் ஹை கேலிபர், சச் வர்சடைல் ஆக்டர். அண்ட் அதுவும் இல்லாமல் எங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த முதல் படம்லேயே வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்டோட ஒர்க் பண்ணுறதுக்கு வைப் கிடச்சிருச்சு. கேஎஸ் ரவிக்குமார் சார், சரண்யா போன்வன் மேம், சித்திக் சார் இன் மலையாளம், த வெட்ரன் விடிவி கணேஷ் சார் அண்ட் மை கோ ஸ்டார் கஷ்மீரா. ஸோ அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சக்தி சரணன் சாருக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா என்ன அவ்வளோ அழகாக காட்டியிருக்கீங்க நீங்கள். அண்ட் வாசுகி அவங்க இன்னைக்கு இங்கே இல்லை, ஐ எம் மிஸ்ஸிங் யூ வாசுகி. பட் நான் இந்த படத்தில் அழகாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் அவங்களோட காஸ்ட்யூம், அவங்க கலர் பேலட் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு ஃபிட்டிங்லேருந்து. ஸோ அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். அண்ட் அஃப்கோர்ஸ் கடவுள் இந்த மாதிரி லைக் ஐ ரியலி டென்ட் எக்ஸ்பெக்ட், நான் சென்னைக்கு வந்து இவ்வளோ வருஷமாக போராடிட்டு இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு வரப்போகுது. என் அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, தம்பி தங்கச்சி அண்ட் இன்னும் நிறையா பேசணும்னு யோசிச்சுருந்தேன். பட் பெரிய ஸ்கிரீனில் என்னை பார்க்க அப்போவே எனக்கு அப்படியே அழகே வந்துச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும், எவ்வளோ வருஷமாக என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அவ்வளோ அன்பு கொடுத்துருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு ஃபுல் என்டர்டெய்னர் அண்ட் நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் போய் பார்க்கணும். அண்ட் நம்ம எல்லோரும் இதில் வந்து நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் ஃபுல் சப்போர்ட் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் த மூவி. தேங்க்யூ. இதில் நின்று பேசுகிறதுனா ஃபஸ்ட் இறைவன், அடுத்து அப்பா அம்மா, அடுத்து இந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த ஆர்பி சௌத்ரி சார், அப்புறம் ஜீவா சார், அப்புறம் அவரை நான் குருநாதர்னு தான் கூப்பிடுவேன், டைரக்டர். ஏன்னா வந்து படம் மாதிரியே எனக்கும் வாழ்க்கையில் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஒரு விடிவி கணேசாக இருந்து அவர் விடிவி கணேசன் தான் இப்போ வந்து வேறு கெட்டப்பில் உட்காந்துருக்கார், அது மாதிரி நினச்சிக்கோங்க. அது மாதிரி நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கனால குருநாதா அப்படின்னு கூப்பிடுவேன். அவருக்கு முக்கியமாக நன்றி. அடுத்து வந்து சக்தி சரவணன் சார், அவர் கேமரா பண்ணாலே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஒரு காமெடி சீன் பண்ணும்போது கோரிய பண்ணுவார் அழகாக, சூப்பராக. இங்கே அது நிறைய கேமராமேன்ட்ட தெரியாது, இவர் பண்ணும்போது பயங்கர ஜாலியாக இருக்கும். ஒரு இன்னொரு படமும் சக்தி சரவணன் சார் நான் நடித்து கேமரா பண்ணியிருக்காரு. அடுத்து பிரக்யா இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அப்புறம் இதில் நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோடனே நான் இன்ஸ்டாகிராம் விட்டு போயிட்டேன். அப்புறம் டிஎஸ்கேக்கு நான் பயங்கர ஃபேன், என் ஃபேமிலி எல்லாருமே ஃபேன், பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் டிவி பார்க்குறது இல்லை, ஆனால் என் ஒய்ஃப் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு. ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. வரலாறு முக்கியம் படத்தை பற்றி சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு வரலாறு இருக்கும். அந்த மாதிரி என்னோடய வரலாறில் வந்து ஜீவா பிரதருக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்குது, அவர் நடித்த எஸ்எம்எஸ் படத்துக்கும் ஒரு முக்கியமான வரலாறு இருக்குது. நான் எஸ்எம்எஸ் படம் வேலண்டைன்ஸ் டேக்கு முத நாள் ரிலீஸ் ஆச்சு, நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் போய் பார்த்தோம். அதில் பல சித்து வேலை பண்ணி இவர் வந்து ஹீரோயினோட சேர்ந்துட்டார். படம் விட்டு வெளில போகும்போது நான் தனியாக போனேன், என் கேர்ள் ஃப்ரெண்டு தனியாக போச்சு, அப்படியே போயிடுச்சு. இப்போது அதே மாதிரி ஒரு ஜாலியான படம், அதில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்.
கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறது, வேறு படம் ஹிட்டு, அவ்வளோதான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரே ஒரு சேலஞ்சு மட்டும்தான், ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் நான் முதல்ல படிக்கிறப்போ இது எஸ்எம்எஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷம் சொன்னேன். ஒரு மேலே ஃபன் ஃபிலிம்ங்கிறதுனால உங்களுக்கு தெரியும், பட் கேரக்டர் ஷேட்ஸ் எல்லாம் வந்து அது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மை தான் அது. ஏன்னா எஸ்எம்எஸில் ரொம்ப அரகண்டான ஒரு ஆள், பயங்கர ஈகோயிஸ்டிக்கான ஒரு ஆள், வேறஸ் இதில் வந்து அவர் ஒரு சின்ன ஸ்டூபிடிட்டி இருக்குது இந்த கேரக்டரில். அது ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்கிறார் அவர். இவர் ஒரு சின்ன ஸ்டூபிடிட்டி வச்சுருப்பார், இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்டூபிடிட்டி வந்து விடிவி சார் வச்சுருப்பார். இந்த கேங்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க, டிஎஸ்கே அண்டு சாரா எல்லாருமே. ஸோ ஒன் பஞ்ச் ஆஃப் ஜோக்கர்ஸுங்கிற மாதிரி நல்ல ரொம்ப பிரமாதமாக வந்து அதை பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கிரிப்ட் படிப்போம், ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இது வந்து எப்படி இது வரப்போகுது அப்படின்னா, ஏன்னா ஸ்க்ரீனில் வரப்போகிறது வந்து ஆக்டர்ஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு. ஜீவா அதை பண்ணுறப்போ வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டார். அது வந்து அவருடைய அந்த லுக் வந்து பயங்கரமாக அவருக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டார் அப்படின்னா, ஆமாம் இல்லை அதான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான், அந்த மாதிரியான ஒரு சிமிலாரிட்டி வந்து இந்த படத்தில் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா கேட்டேன், இது வந்து எப்படி என்ன மாதிரியான இப்போ எப்படி வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷிட்டு, சந்தோஷம் வந்து என்ன சொன்னார், அது வந்து ரொம்ப கேண்டிடாக பண்ணிட்டீங்க அந்த படம் சிவா மனசில் சக்தி, ஏன்னா நிறைய அதில் ஹிடன் கேமராலாம் பண்ணியிருக்கோம். அதில் இவரும் சந்தானமும் வந்து அந்த ஃபோனெல்லாம் போட்டு உடைக்கிறதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாது இவங்க நடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம அந்த மாதிரில எதுவும் பண்ண வேணாம் சார், நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டேஜ்டாக வந்து பண்ணலாம். அதுக்கப்புறமா இதில் கலர்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள், கொஞ்சம் ட்ரமேட்டிக்காக கூட இருக்கலாம், தப்பு இல்லை, இது வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதனால் வந்து யூ ஆட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கலர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நிறையா வந்து இதில் ஆட் பண்ணோம், அதில் அந்த மாதிரியான ஒரு லுக் ஒன்று வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னென்னா அது பேக் ஆஃப் த மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும், ஏன்னா நான் தான் அது பண்ணதுனால வந்து ஒரு வேளை எனக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். மிச்சபடி வேறு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அது அப்படி தோணியிருக்காது. ஸோ தட்ஸ் ஹவ் வி மேட் இட். அண்ட் டூ வெரி பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ், பிரக்யா, அதுக்கப்புறமா வந்து காஷ்மீரா, இவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக தமிழ் பேசுகிறாங்க. நான் வந்து மலையாளி நினச்சிக்கிட்டு இருந்தேன், பார்த்தா பஞ்சாபி அவங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க காஷ்மீரா, நிறையா வந்து இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பை ஹார்ட் பண்ணி அந்த எல்லாத்துக்கும் வந்து அந்த அர்த்தம்லாம் வந்து எழுதி வச்சு சின்னதாக அந்த லிரிக்கில் கூட பார்த்தேன் நான், அந்த லிரிக்கில் கூட வந்து அந்த லிரிக் நீங்கள் உங்களுக்கு அந்த அடையா இது அர்த்தம் தெரியல அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்காங்க. வி ஹேட் குட் ஃபன் இந்த படம் ஒர்க் பண்ணுறப்போ. தேங்க்யூ ஜீவா காரு, சந்தோஷ் தேங்க்யூ, கிரஞ்சனா ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஸ்டேஜில் உட்கார்றதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசு, ஃபஸ்ட் டைம், ஐ திங்க் ரெண்டாவது தடவை உட்காருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ப்ரெஸ் மீடியா அண்ணன்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களோட வேலியபிளான டைம்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் ஜீவா ரெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து அது ஒரு பிராண்டான ஒரு ப்ரொடக்ஷன். மொதல் நான் விவரம் தெரிஞ்சு பார்த்த படம் வந்து நாட்டாம ஃபேமிலியோடு பார்த்த படம். ஸோ அந்த படம் பார்த்துட்டு அந்த படம் பார்த்த நான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கேன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஹாப்பியாக இருக்குது, ஒரு பக்கெட் லிஸ்ட்டு டிக் அடித்த மாதிரி ஒரு ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜீவானை வந்து அவர் வந்து என்னோடய ரியாலிட்டி ஷோக்கு கெஸ்ட்டாக வந்திருந்தார், காமன் ராஜா கலக்கல் ராணியில். நிறையா வந்து புது புது யங் டேலண்ட்ஸை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சந்தோஷ் ப்ரோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவருக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன பெருசாக தெரில, அவர் காமிச்சார் இந்த மாதிரி நல்லா பண்ணுவாங்க, ஸோ நல்லா பண்ணுவாங்களே சூப்பராக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் அப்படின்ட்டார். அப்புறம் அந்த ஃபைனல்ஸ் வின் பண்ணதுக்கப்புறம் என்ன என்ன டிஎஸ்கே இவ்வளோ பண்ணுறீங்க, செம்மையாக பண்ணுறீங்களே, சூப்பராக பண்ணுறீங்களேன்னு அவர் எல்லா டைமுமே என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ ஆனால் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ ஸோ மச். நான் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நீங்கள் வளர்த்து விட்றீங்க, தட் மீன் உங்களோட படங்களில் ஒரு டேலண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, அது எங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ரொஃபைல் அப்படின்னா அது பெரிய ப்ரொஃபைல். ஸோ சக்தி சரவன் சார் சொன்ன மாதிரி தித்திக்குதில் பார்த்த மாதிரியே தான் அப்படியே தான் இருக்கார் இன்னும், அதே குழந்த முகத்தோட அந்த 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 பார்த்தாலே ஒரு ஸ்மார்ட்டான லுக்கோட. ஸோ ஸோ ஹாப்பினே, இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறுல ரொம்ப முக்கியமான படமா இருக்கணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி டைரக்டர் சந்தோஷ் ப்ரோ ஸ்டார்டிங்லேருந்து பிலீவ் பண்ண ஒரு சூப்பர் பர்சன், நான் செல்லமாக அவர் வந்து ரொம்ப டார்லிங் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஒரு டைரக்டர்ன்ற ஒரு எந்த ஒரு இதுவுமே அவர் வந்து ஷோகேஸ் பண்ணிட்டதே இல்லை, அவ்வளோ
ரொம்ப டவுன் டு அர்த்தாக இருப்பார், நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பார். நான் இந்த டெலிவிஷனில் இருக்கிறனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணுவோம், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் அப்படியே குதிரையை கரெக்டாக ஓட்டு வந்தார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் குரு, ரொம்ப நன்றி. ஜீவானண்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அவரை மாதிரி மிமிக்ரிலாம் பண்ணி தான் நாங்கள் ஸ்டேஜில் கைத்தட்டு வாங்கியிருக்கேன் நான். அவரோட ஸ்டேஜில் எஸ்எம்எஸ் படத்துலலாம் வர டயலாக்லாம் சொல்லி, அதே மாதிரி அவரோட கற்றது தமிழ் படத்தில் வர டயலாக்கை ஃபுல்லாக மக்கப் பண்ணி அடித்து கிளாப்ஸ் வாங்கிட்டு இன்றைக்கி அவர் பக்கத்தில் அவரோட சேரில் நான் அப்படி உட்கார்ந்துருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரைடாக இருக்குது. ஸ்டேஜில் நான் பண்ணும்போது அவரோட வாய்ஸ் வந்து அவ்வளோ ஒவ்வொரு தடவையாவது அவர் செட்டில் பண்ணிடணும்னு நினைப்போம், பட் ரொம்ப அவர் வந்து சீனில் ரொம்ப இதாக இருப்பார், அதனால் அவர்கிட்ட பண்ணுறதுக்கான சான்ஸே கிடைக்கல. இப்போ பண்ணிடுவா? ஓகே, எனக்கு கொஞ்சம் அம்மா நர்வஸாக இருக்கு அவர் முன்னாடி பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வச்சு வச்சு ஒரு கோட்ரு சொல்லு வச்சு அப்படியே கழுவுல வந்து பாயுது வச்சு உனக்கு எதனா முடியாது வச்சு அப்படின்ற மாதிரி அவரோட வாய்ஸ் தான் ஓரளவு மேட்ச் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். தேங்க்யூண்ணா. ஸோ அப்படிப்பட்டு அந்த மாதிரி ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்டாக வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பெரிய குரூவோட எல்லாமே இதில் பெரிய ஸ்டார்ஸ், அதில் நான் ஒன்றும் நான் நினச்சேன் டெஃபினட்டாக ஏதாவது அந்த ரோல் அங்கே ஏதாவது உட்காந்துருப்பேன் நான், பட் அது வந்து அவங்களோட நல்ல மனசு. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வரணும், அவங்களுக்கு ஷோகேஸ் பண்ணணும், ப்ரொமோஷனில் ப்ரெஸ் மீட்டில் இந்த பையனை இந்த மாதிரிலாம் உட்கார வச்சு பேர் சொல்லி கூப்பிடணும்னு சொன்னது அந்த பெரிய மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதே மாதிரி பிரக்யா, அவங்க ஸ்டார்டிங்லேருந்து அவங்கள நான் பார்த்துட்ருக்கேன், நிறைய அவங்களோட யூடியூப் வீடியோஸ்லலாம் வந்து பயங்கரமாக பண்ணி செம்ம ட்ரெண்ட் ஆனாங்க. இன்றைக்கி அவங்க ஒரு நல்ல ஒரு சூப்பர்பான ரோல் பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள் பிரக்யா. ஷாரா ப்ரோ பயங்கரமான ஃபேன் ஃபஸ்ட்டு நான் அவருக்கு, அவரோட டைமிங் அண்ட் அவரோட ரைமிங்லாம் கிடைக்கிறது முடிச்சுட்டு வர அவரோட இதெல்லாம் பார்த்தா இந்த கறிக்கடையில் வெட்டினா அப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும். அவரோட ஸ்பீட் ஆஃப் பேசுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும், அவரோட எல்லாமே. கோமாளியெல்லாம் நான் பயங்கரமான ஃபேனு, இந்த படத்தில் தலைமை இறங்கி விளாண்டுருக்காப்புல, வாழ்த்துக்கள் ப்ரோ, சூப்பர், வேறு லெவலில் இந்த படம் வந்து இருக்கும். ஸோ எனக்குமே இது ப்ரொஃபைலாக வரலாறுல ஒரு முக்கியமான எனக்கு ஒரு படமாக இருக்கும். மியூசிக் நான் அந்த மூணு சாங்குமே மல்லுகல் வந்து என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாங், அங்கே உட்காரவே முடியலனால அப்படியே ஜாலியாக ஆடிக்கிட்டே இருந்தேன். மல்லுகல் ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டு இன்னொரு எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, இந்த ரெண்டு சாங்குமே என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டு. தலைவன் தான் லிரிக்கில் எழுதியிருக்காப்புல. சந்தோஷ் ப்ரோ வாழ்த்துக்கள், ஸோ ஸோ ஹாப்பி. வேறு யாராவது மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரில. ஸோ எல்லாருக்குமே என் கூட நடித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பெருசாக கொண்டு போய் சேர்க்கணும், சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம், ஏன்னா இது மிகப்பெரிய உழைப்பு. உங்களோட சப்போர்ட்ஸ் டெஃபினட்டாக வேணும், எங்களை மாதிரி சின்ன சின்ன பர்ஃபார்மர்ஸ். நீங்கள் எழுதுகிற அந்த நல்ல ஒரு பாசிட்டிவ், அண்ணன் சொன்னார் இங்கே வரும்போது, யாரோ ஒரு அண்ணன் சொன்னார் என்ன இந்த பையன் நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட்பா அப்படின்னு சொன்னார், அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூண்ணே. இந்த மாதிரி சின்ன சின்ன கிரெடிட்ஸ் தான் எங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பூஸ்ட்டு. ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் நல்லா ப்ரொமோட் பண்ணி ஒரு சூப்பரான ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் வெரி ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச், அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி, லவ் யூ ஆல், தேங்க்யூ அஞ்சனா, ரொம்ப ரொம்ப நன்றி, ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ, தேங்க்யூ. ஆக்சுவலாக ஒரு ஷாரா சொன்ன மாதிரி நான் வந்துட்டு ஏதோ சொன்னார், அது ஆக்சுவலாக நான் வந்துட்டு வி டிவி அப்புறம் குருநாதர் அதெல்லாம் சொன்னார் அப்படியே கிடையாது. இந்த அஞ்சு கொலை ஆறுமுகம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, கவுண்ட் பண்ணி நான் அஞ்சு கொலை பண்ணியிருக்கேன் அப்படிம்போது ஒரு ரியல் ரவுடி அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஆறாவது கொலை பண்ண சொல்லுவார். அந்த அஞ்சு கொலையுமே அது வந்து வாழைக்கொலை வெட்டியிருப்பார் அவர். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நான். ஷாரா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு இது பண்ணிட்டாரு. முதல்ல நான் வந்து இந்த வாய்ப்பு வந்துட்டு இந்த படம் நடக்கிறதுக்கு இந்த முடிஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ரீசன் அப்படின்னா அது ஜீவா சார் தான், அதுதான் உண்மை. அவருக்கு நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவர் எப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு அவர் எதாக இருந்தாலுமே ரொம்ப ஓப்பனாக பேசுவார், எதாக இருந்தாலுமே அவர் ஒரு ஃபைட்டாக இருந்தாலும் சரி அது எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவார், மறுபடியும் நார்மல் சில். இப்போ நம்ம இந்த எஸ்எம்எஸ்லேயே இந்த படத்தில் பார்க்குறோமோ என்னவோ அதுதான் அது, அவர் அப்படியே ரியலாகவே வந்துட்டு அந்த மொமெண்ட்லேயே இருப்பார். ஸோ எனக்கு வந்துட்டு அதனால் அந்த கேரக்டருக்கு அவர் அவ்வளோ தூரமாக அவ்வளோ செட் ஆனார் எனக்கு. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை சொன்னால் கூட அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவர் சூப்பராக அதை பண்ணுவார். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முக்கிய காரணம் அவர், அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு சூப்பர் குட் நிறுவனம் சௌத்ரி சார், அது எவ்வளோ பெரிய நிறுவனம்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் முதல் படம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த நேரத்தில் நான் சௌத்ரி சாருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் சத்தி சரவணன் சார், ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறது ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு விஷயம், எதாக இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் லைக் தட்டாக பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் எவ்வளோதானே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஈஸியாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அப்புறம் காஷ்மீரா, காஷ்மீரா வந்துட்டு அவங்க மராட்டி புனே,
ஆக்சுவலாக ஒரு லாங்குவேஜ் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம் அதர் லாங்குவேஜிலேருந்து வரும்போது. இது மலையாளம் தமிழும் மிக்ஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதையும் அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க, ரொம்ப டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட்டு. பிரக்யா சொல்லணும்னா, பிரக்யா வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு பட்டாசு அது அப்படிங்கெல்லாம் பண்ணுவாங்க. எதாக இருந்தாலுமே ரொம்ப டெடிக்கேஷன் அவங்க. சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், எதுக்குமே பெருசாக அழட்டிக்க மாட்டாங்க. ஸோ அதான், நிறைய பேர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க மலையாளின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு அவங்க தன்னை அந்த டிசைனாக பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி காஸ்ட்யூம் டிசைனர் அண்டு ஆர்ட் டைரக்டர் மோகன் சார் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். அப்புறம் இந்த ஷான் ரஹ்மான் சார் நல்ல சாங் போட்டு கொடுத்துருக்காரு, அவருக்கும் என்னுடைய நன்றிகள். அப்புறம் வந்திருந்த அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள்.